வணக்கம் உறவுகளே, இன்றைய நாங்கள் ஸ்வீட் பொட்டேட்டோ குழிப்பணியாரம் செய்ய போகிறோம். அதுக்கு ஸ்வீட் பொட்டேட்டோவை அவிச்சு வச்சுருக்கு. இதனால் அரிசி, பச்சை அரிசியை ஊற வச்சுருக்கு. இப்போ இதை அரைச்சி குழிப்பணியாரத்துக்கு ஊற விடுவோம். சர்க்கரை வள்ளிக்கிழங்கட தோல் எல்லாம் முறிச்சாச்சு. அரிசியை இதுக்க போட்டு சர்க்கரை வள்ளிக்கிழங்கையும் போட்டு கொஞ்சம் சர்க்கரை வள்ளிக்கிழங்கும் இனிப்பு, இன்னும் கொஞ்சம் இனிப்பு சேர்க்கறதுக்கு சர்க்கரை வந்து கரைச்சி வச்சுருக்கிறேன், மெல்ட் ஆக்கி வச்சுருக்கிறேன். அதையும் கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு நல்லா அரைப்போம். மாவை இந்த பதத்துக்கு அரைச்சி எடுக்கணும். ஸ்வீட் பொட்டேட்டோவும் அரிசியும் சர்க்கரை சர்க்கரை தண்ணியும் விட்டு அரைச்செடுத்தாச்சு. குழிப்பணியாரத்துக்கு ஸ்வீட் பொட்டேட்டோ அரிசியெல்லாம் போட்டு சர்க்கரை விட்டு அரைச்சி வச்சாச்சு. இது நல்லா ஒரு 7-8 மணித்தியாலாம் ஊற வேணும். அப்போ தான் கொஞ்சம் சாஃப்டாக வரும். ஸ்வீட் பொட்டேட்டோ குழிப்பணியாரத்துக்கு மா அரைச்சி வச்சது, இப்போ குழிப்பணியார கல் சூடாயிட்டு இப்போ இதுக்குள்ள கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றுவோம். பயங்கர சூடாயிட்டு இதில் கொஞ்சம் கொஞ்சமாக குழிப்பணியாரத்துக்கு சட்டம் சிங்கிளாம வச்சிருக்க அது சட்டம் நல்லா ஒரு பக்கம் வெந்துட்டு இதை கரண்டியால் திரட்டி போட்டோம். குழிப்பணியாரம், ஸ்வீட் பொட்டேட்டோ குழிப்பணியாரம் வெந்துச்சு. இதை எடுக்கலாம். ஏற்கனவே எடுத்து வச்சிருக்கேன். கொஞ்சம் முழுகட்டும். ஏற்கனவே சுட்டு வச்சிருக்கேன் குழிப்பணியாரம். ஸ்வீட் பொட்டேட்டோ குழிப்பணியாரம் ரெடி ஆயிடுச்சு. அதை நீங்களும் செய்து பாருங்கோ, நல்லா இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கோ, ஷேர் பண்ணுங்கோ, கமெண்ட் பண்ணுங்கோ, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ. இனி இன்னொரு வீடியோவோடு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.